வெல்கம் டு சுவைத்து வாழ்க சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நண்பர்கள் ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தேர்தலுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. இன்னும் சில நண்பர்கள் வந்து தேர்தல் முடிந்த பிறகு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தால் எந்த மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கு போன வருஷம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து விண்ணப்பம் போட்டிருந்தாங்க. விண்ணப்பம் போட்டவங்களுக்கு நேர்காணல் அடைப்பு கடிதம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேர்முகத் தேர்வு வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிறைய மாவட்டங்களில் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, சொல்லப்போனால் ஜனவரி வரைக்கும் கூட சென்னையில் என்ட்ரி ப்ராசஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில், அதாவது தஞ்சாவூர், தேனி, இது போன்ற மாவட்டங்களில் வந்து நேர்காணல் வந்து நிர்வாக காரணமாக தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த தள்ளி வைக்கப்பட்ட மாவட்டங்கள் வந்து தேர்தல் முடிந்த பிறகு தான், அதாவது அடுத்த ஆட்சி வரும்போது தான் இந்த மாவட்டங்களுக்கு வந்து நேர்காணல் நடக்கும். ஆனால் நேர்காணல் முடிந்த மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஜனவரியில் வரும், பிப்ரவரியில் வரும், தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி போட்டுருவாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா, அது எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி தான் நாங்கள் சொன்னோம். செலெக்ஷன் லிஸ்ட்டு கூட ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தினப்பேப்பர், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து வந்துச்சு. ஓகேங்களா, அதை கூட நான் வீடியோவாக போட்டிருந்தேன். பட் என்ன காரணம்னு தெரியல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரதில் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் தேதி போன வாரம் அறிவிச்சிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் தேர்தலுக்கு முன்னாடி வருமானு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 100% அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது. ஓகேங்களா, இது தேர்தல் நடத்தை விதிமுறை. சப்போஸ் பணி நியமன ஆணை டேட் வந்து தேர்தல் தேதி அறிவித்த நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் வீட்டுக்கோ அப்படி இல்லைன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயோ போட்டிருப்பாங்க. பட் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றி வரல, யாருக்கும் அந்த மாதிரியும் தெரியல. போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து இன்ட்ரி ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஓஏ போஸ்டிங்க்கு, பட் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் குடிசை மாற்று வாரியம், ஓகேங்களா, அதுலேயும் இன்ட்ரி ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே கால்நடை பராமரிப்புத்துறை, அதையும் இன்ட்ரி ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டதுனால தள்ளி வைக்கப்பட்டது, தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டிலே போட்டாங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் நானும் டிஆர்பி ஆஃபீஸ்க்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு, ஓகேங்களா, சென்னையில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ரேஷன் கடை விற்பனையாக கட்டண பதவிக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகேங்களா, பட் அவங்க தேர்தலுக்கு அப்புறம்தான் வரும்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. நான் பேசின ஆடியோவை இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன், கேளுங்க. ஆ, குட் ஆஃப்டர்நூன் மேம். பேசினது ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்து திருச்சி ஜேஆர் ஆபீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், அதோட ஆடியோ இதோட அட்டாச் பண்ணிருக்கேன், அதையும் கேளுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டுதான் சொல்றேன், ஆஃப்டர் எலெக்ஷன் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் தேர்தலுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா தேர்தல் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆனால் தேர்தல் கமிஷன் அவ்வளோ ஈஸியாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சி, அதாவது ஆட்கள் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இந்த ரேஷன் கடை வேலைக்கு இப்போதைக்கு கிடையாது. இது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்து குமரி மாவட்டத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமனம் வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து திமுக வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, தேர்தல் தேதி அறிவிச்சு அதை முன்னாடி நாள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சப்போஸ் ரேஷன் கடைக்கு இதே மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா,
அதனால தான் சொல்கிறேன் ஆஃப்டர் எலெக்ஷன் தான் 100% வரும். இதை நான் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் நிறைய நண்பர்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்காகத்தான் திரும்ப இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சு எப்போ வரலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்து ஆட்சியில் எந்த கட்சி வருங்கிற பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் ஆளுங்கட்சி வந்துருச்சு அப்படின்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். இதுவே எதிர்கட்சி வந்துட்டாங்க அப்படின்னா சில மாதங்கள் வரைக்கும் வெயிட் பண்ண தான் ஆகணும். ஓகேங்களா, கரெக்டாக எப்போ போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. பாசிட்டிவாக பேசுனேன்னா இந்த வாரம் வரும் அடுத்த வாரம் வரும்னு சொல்ல மாட்டேன், யாரும் மனம் தளர வேண்டாம். அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நானும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வீடியோ போடுறேன், நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு வேலைவாய்ப்பு ஒன்று சொல்கிறேன், அதாவது தேர்தல் பணிச்சுமையை சமாளிக்க வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் 15,000 ரூபா சம்பளத்தில், அதாவது டெம்பரவரி ஜாப் தான், 15,000 ரூபா சம்பளத்தில் வந்து இளநிலை உதவியாளர் அப்புறம் டைப்பிஸ்ட் இந்த ரெண்டு ஜாபுக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய்ட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதான விளம்பரத்தை வந்து நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ இது போன்ற வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.